வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 5. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 11 ஆடி 26 புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மழை பொழிந்திருக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பு, சேலம் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழை பொழிந்திருக்கும். ஆனால் எதிர்பார்த்த மழை நேற்றைக்கு இல்லாவிட்டாலும் இல்லாமல் இருந்திருக்கும். நேற்றைக்கு காற்று குவிப்பு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்களில் காற்று குவிப்பு நிகழ்ந்தது. ஆகையின் காரணமாக, மேற்கு காற்றின் வேகம் காரணமாக காற்று குவிப்பு சந்தித்த இடம், மீண்ட இடம், சந்தித்த இடம் இந்த கிழக்கு கடலோரம். இந்த மண்டலத்திற்கு கண்டிப்பாக இன்றிலிருந்து ஆகஸ்ட் மாத இறுதி வரைக்கும், கண்டிப்பாக 20ஆம் தேதி வரைக்கும், அதிலும் முதலிடம் பிடிக்கக்கூடிய இடம் நாமக்கல் சேலம் நிச்சயமாக. ஒரு நாள் பொய்த்ததென்றால் நீங்கள் கவலை அடைய வேண்டாம். நாமக்கல் சேலம் மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், தருமபுரி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தமல்ல. அங்கே கனமழை என்றால் இங்கே சற்று கனமழை, அவ்வளவுதான். அந்த அளவிற்கு இந்த மண்டலத்திலே வரக்கூடிய நாட்களிலே, அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மாலை இரவு நேரங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே வந்து பொழியும் அளவிற்கே மழை காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம், 20ஆம் தேதிக்கு மேலும் மழை இருக்கிறது ஆங்காங்கே. அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் சேலம் தருமபுரி மாவட்டத்தின் ஆங்காங்கேயும். ஆக இம்மாத இறுதி வரைக்கும் இம்மண்டலத்திற்கு மழை உறுதி. 20ஆம் தேதி வரைக்கும் சற்று பரவலான பரப்பில் பெரும்பாலான இடங்களில் பெய்ய வாய்ப்பு. 20ஆம் தேதிக்கு மேல் பரப்பில் குறைந்திருந்தாலும் நல்ல மழை ஒதுக்கும், பெய்யும் இடத்துல வலுத்த அருகருகே ஒதுக்கிய மழை 20ஆம் தேதி மேல் 30ஆம் தேதி வரை இருக்கிறது. ஆக 20ஆம் தேதி வரை பரவலான மழை உண்டு. இன்னும் 10 நாட்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் பெய்யக்கூடிய மழை நீரை சேகரிக்கவும், மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், நம்முடைய வானிலையை அறியாத விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களையும் வானிலைக்குள் இணைந்து அவர்களையும் லாபமடைய செய்யுமாறும். இந்த மண்டலத்தில் எந்த இடத்திலும் மழைப்பொழிவுக்கு தடை எதுவும் இல்லை. ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு வானிலையுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு நாளும் 1 மணி 30 நிமிட அறிக்கையில் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.